தெரியாது.
உங்க மாணவர் சத்தியராஜன் அவர் வந்திருக்காரு, ரொம்ப நாகரிகமா பேசுங்க. என்ன தத்துப்படுவோடி வந்து போயிரு. வாங்க வணக்கம். யார பார்த்து என்னையா பேசுறேன்? யார் யாரு உங்களை பேசுறேங்க? உங்களை பார்க்க நல்ல பெரிய மனுஷன் மாதிரி இருக்கு. சரி, உங்களை பார்க்க எப்படி இருக்கு? என்ன என்னங்க கொழுக்கு முழுக்கு நெய் குழந்தை மாதிரி இருக்கு உங்களை? நாங்க பிராமணர்கள் அப்படித்தான் இருக்கோம். நாங்க பிராமணர்கள் அப்படி இங்க வரக்கூடாது. ஏங்க பிராமணர்களுக்கு இந்திய நாடு தேவலோகத்தில் வாழக்கூடியவர்கள் அனைவருமே பிரம்மனுக்கு சொந்தமானவர்கள். அதனால நாங்க பிரம்மணர்கள் பிராமணரா ஐயங்காரா? நாங்க ஐயங்காரலாம் கிடையாது, பிராமணர்கள், பிரம்மனுக்கு சொந்தக்காரர்கள். பிராமணர்கள் பூராமே பட்டே நிக்கணும். ஓ, ஐயங்காரன் நாமம் போடணும். அப்படியெல்லாம் கிடையாது. நாமம் போட்டுக்கலாம். நீங்க சொல்வது வேறு. இங்க நான் சொல்லக்கூடியது என்ன, நீங்க சொல்லக்கூடியது என்ன? இப்ப நாங்க இருக்கோம்ல, என்ன நாங்க வந்து சிவபெருமானே முருகனி கும்பிடுவோம். இல்லங்க, நாங்க பட்டி அடிக்கலாம். சரி, நீங்க யார கும்பிடுவீங்க? நான் பெருமாள். பெருமாள் பெருமாளை கும்பிடுறவங்க நாமம் தான் போடணும். இப்ப நீங்க நாமம் போட்டு வந்திருக்கீங்க. சரி, இப்ப நீங்க ஐயங்கார் அப்படி கிடையாது. அது ஏன் கொட்டையை போட்டிருக்கீங்க? எதற்காக கொட்டையை அணிந்திருக்கிறீர்கள் என்று வேணும். நடந்தது தெரியும் என்னது போயிட்டு கும்பிடுச்சா?
சொல்லிருக்கப்பட்டு அடக்கும் அமர்வுக்கும் அடங்கமே அன்றாடே கிடைக்கும். ஒருத்தாரை ஒன்றாக உயர வைப்பர் பொறுத்தாருக்கு ஒன்றும் குழந்தை புகழ் தீனா சுத்த கருவாடு நாடுமோ நாராதோ நாவினா நக்கிவிடும் இருக்கேன். நல்லவை கேட்க அனைத்தாலும் மாற்ற வறுமை தருமையா எப்பொருள் யாரா கேப்பினா அப்பொருள் இங்கே ஆட்டை போட வேண்டும். செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை தொட்டனை தூர் மணற்கிணி மாந்தருக்கு தொப்புழுக்களை பெரிய கிணி எப்படி யார் யாரை கேட்பினோ அப்புறம் வைப்பில் காண்பது அறிவு. பொருள் எப்பொருள் யார் யார் வாய் பொருள் இங்கு பொச்சால் தான் அருள் இங்கே அழகா செல்வம் ஒரு பொருளை மறந்தவர் அப்படின்ற ஒரு பொருளை மறந்தவர் அதன் மெய்ப்பொருளை காண்டு இதுதான் அந்த பொருள் என்பதை மறந்தாலும் பொருளை மறந்தாலும் அதில் இருக்கக்கூடிய உள்கருத்தை மறக்க மாட்டார். ஆஹா நல்லா பேசினாரப்பா. யாதனின் யாதனின் நினைக்கிறோம் அதனின் அதனின் இழந்து சொல்லி வச்சாரு. அதே வள்ளுவர் நல்லா பேசுறீங்க. அப்படித்தானே கிடையாது பகடும் கிடையாது எல்லாரும் மருத்துவ அப்ப இந்த மாதிரி சோமவானம் சோமவானத்தை லேசா ஊதி விட்டாலும் தலைமுறை தூங்க அப்ப அடுத்தாலும் வலிக்காதுன்னு உண்மைங்க. இன்னைக்கு பாருங்க மிலிட்டரியில உள்ள ஆளுகளுக்கு ரம்னு ஒண்ணு கொடுப்பாங்க. ஆமா ஆர்யூஎம் ரம் அதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? என்ன ரெகுலர் யூஸ்ஃபுல் மெடிசன் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய மருந்து. மூன்று மூடி குடிக்கிறதுன்னு மூன்று மூடியில் அந்த மூடி இன்னைக்கு மூடியா இருக்கு ஒரு மூடி தான் குடிக்கணும். அதில் ஒருத்தர் நாட்டு சேர்க்கை கேட்டேன் ஜாமி எனக்கு இந்த ஒரு மூடி எல்லாம் பத்தாது ஒரு பாட்டிலையும்
பேசாம கள்ள குடிச்சுக்கோங்க. அங்க குடுக்கிற ஒரு பாயிண்ட் ஆகி சாப்பிட்டுன்னா உங்க வீட்டு 10 லட்சம் போயிருந்தாங்க. கேள்விப்படாத விஷயமா? ஆமா, எனக்கு தூய தமிழ நல்லா பேசுறீங்க சுவாமிகளுக்கு. தூய தமிழ பத்தி நிறைய தெரியுமா? தமிழை தெளிவாக பேசும் அளவிற்கு கொஞ்சம் தகிரிகையும் எனக்கு. தமிழ் 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 என்றால் அமிழ்ந்து 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 என்று வரலாம். அமிழ்ந்து 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 என்றால் தமிழ் 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 என்று ஒழிக்குமா? தமிழன் என்று சொல்லலா? அதை நிமிர்ந்து இல்லடா. பசுவுக்கு பேர் ஆ. அம்மா உயர்வு அதாவது ஆ என்றால் பசு. ஆமாங்க, அதைத்தான் சுருக்கி சொல்லுவாங்க. ஆவால் ஆ என்று, ஆனால் ஆ கொடுத்து ஆவை காப்பாற்றிய ஆயா. பசுவார் பசி என்று பசுவங்கன்றுக்கு பாலை கொடுத்த பசியார் கேட்பாங்க. இது தூய தமிழ். கேக்குறேன், சென்னையில கிண்டின்னு ஒரு அண்ணன் வச்சிருக்கானே, அம்மா எதுக்காக அந்த பேர் வச்சா? சென்னையில கிண்டின்னு இருந்ததுக்கு போய் என்ன பேருடா? ஏன்னா அந்த உலகத்துல எந்த ஒரு தமிழையும் எப்படி பேச முடியும்? எப்படி பேச முடியும்? வாயிலே பேச முடியும். நாகாலத்தான பேச முடியும். பாவே சிதம்பரனா பிள்ளை இருந்தாரா? பாபு சிதம்பரனா பிள்ளையே வாங்க. பாபு சிதம்பரனா ஒவ்வொரு ஓடை சுவடிகளாக ஒன்று ஒன்றா கிண்டி 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 எடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அவர் தான் நம்ம சிதம்பரனா பிள்ளை. இவர் முதல் முதலாக போய் தோண்டக்கூடி கிண்டி எடுத்தார். அதனாலதான் அந்த பேரு கிண்டில இவருக்கு வந்ததாங்க. உப்பு டீ என்றால் பாம்பு. உப்பு நீர் பாம்பு அதிகமாக இருந்த காரணத்தால் அந்த இடத்திற்கு தண்டி என்று பெயர் வைத்தார்கள். இப்பொழுது கேட்கின்றேன், என்ன கேட்க போகின்ற புயல் தமிழ்ல கேட்கின்றேன், கேளுங்கள். குண்டி அடிப்பது நல்லதா கெட்டதா? மாமா இப்படி யார போய் போட்டு விட்டு இருக்கிறீங்களே? போய் குண்டி அடிக்கிறேன் சுவாமி. குண்டி அடிப்பது நல்லதா கெட்டதா புயல் தமிழில்? பாம்பு விஷம் நிறந்த பாம்பு அடிப்பது நல்லதா கட்டடா? நல்லதோ? அப்ப குண்டி அடிப்பது நல்லதா கட்டடா? மனிதனுக்கு மனிதன் பேசி ஒரு மனுஷனுக்கு இருக்கிற உணர்வு தெரிஞ்சுக்கிறான்.
என்ன கேக்குறேன்னா, ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்க, விருந்தாளி வந்து சாப்பிட காவ உட்காந்து சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நான் சும்மா சாப்பிட மாட்டேன், பத்து நாள் சோறாய், எட்டு நாள் இளையறுத்து. எப்படி பத்து நாள் சோறாக்கி, பத்து நாள் சோறாக்குவாங்க, பத்து நிமிஷத்துல, எட்டு நாள் இளையறுத்து, ஆறு நாள் சோறு சாப்பிடுவேன். அது எப்படி, இலைய போட்டு இலைய தூக்கி போட்டு சாப்பிடுவேன் அப்படின்னாரா. இதுக்கு என்ன விளக்கம் சொல்லுங்க பாப்போம். சொன்னா உங்க வேலை நான் விழுகிறேன், அப்படியெல்லாம் ஒண்ணு வேணாம். பெரிய பெரிய பேரு சின்ன பேரு நான் கேட்கல, பதில சொல்ல உன்னை கேப்பேன் தர்றீங்களா, இந்த இதை கொடுங்க, அதை கொடுங்க, வாங்கிக்க சரிங்க. பேர் ஒன்று கிடையாது, மலேசியால இருந்து வந்திருக்கக்கூடிய முனிவர் வந்து ஒரு பெரிய மகான் குருகள் கணேசன் கொடுத்தது. சரிங்க பாருங்க, இந்த பெரியவர் வந்து வீட்டில் அமர்ந்த பொழுது அவர் கேட்கிறார், பத்து நாள் சமைத்து எட்டு நாள் எட்டு நாள் வெட்டி, ஏன்னா ஆறு நாள் சமைத்து. என்ன காரணம்னா பாருங்க, இந்த தீப்பெட்டியை எடுத்து தீ குச்சியை கொண்டு ஒன்றாக ஒன்று இப்படி உரசனமனா பத்திக்கும், பத்து நாள் சோறாக்கி, இந்த தீ குச்சியை தீயும் ஒன்றாக பத்து நாள் சோறாக்கி, எட்டு நாள் வாழை மரத்துல போய் சும்மா என் விலையா இருக்க முடியுமா, எட்டு நாள் வெட்டி அப்ப சோற போட்டு சூட்டோட சாப்பிட முடியும். ஆறணும், ஆறணாமட்டும் கரு வேப்பிலைன்னு ஒரு இலை இருக்கும், இந்த இலையை எடுத்து போட்டு புட்டு அந்த சோத்தை ஆற விட்டு சாப்பிடணும். அதனாலதான் பத்து நாள் சமைத்து எட்டு நாள் வெட்டி ஆறு நாள் சாப்பிட்டு அப்படின்னாங்க. சரியா அவராங்க சொன்னீங்க எங்க இடம் வேலி மலை சாறு மாடு நிக்குது, மாடு நிக்குதா அங்கோட்டுக்கு தென தென தெனக்காவலுக்கு வந்திருக்கோம். ஒரு மாடு வந்துருச்சு, வாங்க மாடெல்லாம் வந்துருச்சு. மாடு மாடுமே நடத்திட்டு இருக்கேங்க, அப்பா பேரு யார், அப்பா பேரு உங்க அப்பா பேரு, எங்க அப்பா பேரா, அப்பா பேரு நம்பிலாசன், அம்மா பேரு நங்கமோகினி. எதற்கு வந்தீர்கள், மயக்க புடுங்க வந்தா ரெண்டு பேருக்கு யாருதான் காது கேட்காது, சாமிக்கு காது கேட்கல, உங்க காது கேட்குமா, என் காது கேட்கும், உங்க காது கேட்டா அந்த காதுக்கு பேர் என் காது கேட்கும், சரி ஓ காது கேட்க, உங்க காது கேட்குமா, நிலாக்காயுது காய போ
இருந்ததுக்கு சரி அதான் வேணாம் சாமி சீக்கிரம் பொறுக்க பிரபஞ்சாரி பிரபஞ்சாரி என்னையா வாயுவை போய் விக்கிற முகிறியே நார்மல் முசுங்க வாங்கி குடிச்சல
அழைத்துவார் அம்மா தங்கச்சி.